இல்லைனா டிசம்பரில் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இங்கிலீஷ் அது நாட் சொன்னால் மொத்தம் கதையே வந்துடும். அந்த மாதிரியான நாட் இது. ஜேர்னர் வந்து என்ன ஜேர்னர்னா ஒரு நாளில் நடக்கிற ஒரு விஷயம்தான், 24 மணி நேரத்தில் நடக்கிற ஒரு விஷயம்தான். ஒரு ஒரு நாலு விதமான ஒரு கேரக்டர்ஸ் வந்து ஒன்று சேர்ற ஒரு இடம், அந்த இடத்துல நடக்கிற சம்பவங்கள், அந்த சம்பவங்கள் என்ன மாதிரியான ஒரு விடையை கொடுக்குது, அந்த விடை வந்து இன்னைக்கு கரண்ட்ல நடந்துகிட்டு இருக்கிற ஒரு 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 முக்கியமான, நம்ம எல்லாருமே எதிர்கொள்ற, எல்லாருமே நான் சொல்றது ஏபிசி அதாவது எல்லா தரப்பு மக்களும் நம்ம எதிர்கொள்ற ஒரு ஒரு பிரச்சனையாக கூட சொல்லலாம். அதை சார்ந்த ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கு ஒரு நல்ல விடயம் கொடுத்துருக்காரு. அது ஒரு த்ரில்லாக இருக்கும் படம் ஓப்பனிங்ல இருந்து எண்டு வரைக்கும். கணவன் மனைவி இருக்கு, காதல் இருக்கு, த்ரில் இருக்கு. அது மாத்திரம் இல்லாம ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு ஒரு சின்ன பையனுடைய வாழ்க்கையும் இதில் சேர்ந்துருக்கு. அதில் வந்து பாவல் வந்து ஒரு சமூக ஆளுநராக வருவார். எல்லாம் கலந்த கலவையான ஒரு படம் தான் அது. ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்குது. 33 திரைப்படங்கள் கலந்துக்குச்சு. பனோரமாவில் வந்த இன்ஃபர்மேஷன் தான். இது கேட்டகிரி அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாரும் வைக்கிறது இல்லைங்க. அதாவது இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில மொழியிலிருந்து எல்லா திரைப்படங்களும், நம்ம இந்த கொங்கினி அப்புறம் மராத்தி, பெங்காலி, அசாமி, ஒரியா எல்லா படங்களும் வந்து கலந்துக்குது. அதில் அவங்களுடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து 26 ஃபிலிம்ஸ் தான் வந்து செலக்ட் பண்ணணும். இதுதான் வந்து அவங்களுடைய நார்ம்ஸ். அது வந்து ஒரே மொழியில் கூட வந்து இருக்கலாம். இப்போது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 7 மலையாள படங்கள், 7 மராத்தி படங்கள், 2 இந்தி படம் இப்படி செலக்ட் ஆயிருக்கு. கன்னடத்தில் ஒன்று, தெலுங்கில் செலக்டே ஆகலை. ஸோ அது படங்களுடைய வகையை சார்ந்தது தான், ஜூரியோட டிசிஷனை பேஸ் பண்ணது தான் அந்த மாதிரியானது. இல்லை, வருஷ வருஷம் போயிட்டு தானே இருக்கு. கடந்த வருஷம் தங்க மீன்களுக்கு வாங்கணும் நாங்கள். கடந்த ஆண்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 28 படங்கள் போச்சு. இந்த வருஷம் 33 படங்கள் போயிருக்கு. அவார்டு ஃபிலிம் அப்படின்னு சொன்னால், இப்போ நார்மலாக நம்ம கடந்து வந்த பாதையை வச்சு பேசுகிறது தான். நான் ஒரு ஒரு ஆடியன்ஸாக இருந்து சொன்ன பதில் தான், ப்ரொடியூசராக சொல்லலை அது. நம்ம ஒரு அவார்டு படம்னாலே உள்ளே போனால் வந்து ஓகே, அது ஒரு ஸ்லோவாக இருக்கும் ஃபிலிமு, அது வந்து கமர்ஷியலாக இருக்காது, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்காது அப்படின்னு நம்ம நினைப்போம். அதெல்லாம் இல்லை, அதெல்லாத்தையும் உடச்சி ஒரு ஒரு புது களமான ஒரு படமாக இருக்கும் அது. ஆல்ரெடி இப்போ ஜிம்பாப்வே ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் செலக்ட் ஆயிருக்கு. இந்த ஃபெஸ்டிவல் செலெக்ஷன்னாலே ஃபெஸ்டிவல் கேட்டகரி ஃபிலிம்ஸ் தானே நார்மலாக நமக்கு வந்து எடுக்கிறாங்க. எல்லா எல்லா வகையான படங்களையும் எடுக்கிறது இல்லை அவங்க. குறைந்த அளவுக்கு செலக்ட் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற பதில் நான் சொல்ல முடியாது. என்னென்னா அது வந்து எல்லாருமே நல்ல படங்கள் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம அவர் பாவல் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஆடியன்ஸே வேறு மாதிரி அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புது புதுசாக வர படங்கள் மாத்திரம்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜூரிஸ் டிசைட் பண்ணுறது தான், என்ன மாதிரி மெசேஜ், எப்படி இருக்குது படம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது. விருதுக்குரிய படங்களாக தான் வாங்கணும்னுலாம் கிடையாது. எல்லாம் அப்படி அமையுது, அது தன்னால் அப்படி அமைஞ்சிட்டு இருக்கு. கதைக்களம் நல்லா இருக்கணும், மெசேஜ் இருக்கணும், அதில் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி வந்த படங்கள் தான் என்னுடைய இதில் வந்திருக்கு. வெறும் விருதை மாத்திரமே நோக்கி கிடையாது. தங்க மீன்கள் எடுத்திங்கன்னா ஒரு அப்பா பொண்ணோட உறவு தான். அது நம்ம எல்லாரும் நம்ம வீட்டில் எல்லாம் நம்ம பிள்ளைங்கக்கிட்ட நடந்துக்கிற ஒரு விஷயந்தான். அதில் எல்லா மெசேஜும் கலந்து ஒரு பாடலாகட்டும், அது திரைக்கதை வடிவமைப்பாகட்டும், எல்லாமே நல்லா இருந்தது. பரதேசி எடுத்திங்கனாலும் அதுவும் அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிம் தான்.